ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. தொடர்ந்து 3 வருஷமா இங்க வாங்கியிருக்கேன். 2020, 2021, 2022, 2023 வந்து என்னால் வாங்க முடியல. தம்பி இன்னொருத்தன் வாங்கினா நான் வந்து 15 மாடி தான் பிடிக்க முடிஞ்சு. நான் சோர்ந்து போன நேரத்துலையும் என் ஃப்ரெண்டு வந்து விடு அடுத்த வருஷம் பிடிப்போம் அப்படின்னு ஒரே குறிக்கோளோட இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், இது ரொம்ப கடுசாக இருந்துச்சு இந்த இடத்துல போட்டி. ஏன்னா என் கூட சேர்ந்து பிடிச்ச பையன் போன வருஷம் இங்கே கார் வாங்கின பையன் தான். ரொம்ப மோட்டிவ் கடுசாக இருந்துச்சு போட்டி. அந்த பையன் அண்ணே ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணே, ஒரு பகை இல்லாமல் வந்து என்கிட்ட கையை கொடுத்து கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள்ண்ணே அப்படி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் எது நினச்சிக்கிறேன் தம்பி, இது போட்டி தான், இது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நீ வாங்கினாலே நான் சந்தோஷப்பட போகிறேன், நான் வாங்கினாலும் சந்தோஷம். ஆமாண்ணே, முதல்வர் கையால் கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் முறையாக போய் நேரில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கார் வந்து எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் எடுத்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் 2020 கார் வாங்கினப்போ வந்து 1 லட்சரூபா கட்டி தான் நான் கார் வாங்கினேன். என்னன்னு கேட்டால் ரோட் டாக்ஸு எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி, அப்போ வந்து நான் எதுவுமே மறுக்கலை. ஏன்னா நம்ம முதல் வாங்கியிருக்கோம். ஒரு கண்டு போட்டால் என்ன பண்ணும், குஜாலியாக இருக்கும். அது வெளியிட்ட வந்துட்டோம், நம்ம உலகத்தை பார்த்துட்டோம் அப்படின்றதுக்கு அது இருக்குல்ல. அது மாதிரி போன வருஷம் அப்படி இருந்துச்சு. இந்த முறை வந்து கட்டணம் இல்லாமல் கார் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். முதல் முறையாக வாங்கின காரு நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஆமாம், மொத்தம் இதோட சேர்த்தா 2 காரு, பைக்கு இருக்குது 2 பைக்கு. நான் டிரைவராக தானே இருக்கேன். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. மீடியாவுக்கு ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் எல்லா வீரரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு இணைய மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. தொடர்ந்து 3 வீரர்களுமே வீரர்கள் அவங்க உயிரை பணையை வச்சு தான் பிடிச்சிருக்காங்க. 3 பேர்த்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் மீடியாவுக்கு ரொம்ப கோரிக்கையை வச்சுக்கிறேன் நான் அது.